வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மேன் வித் பிளான் சேனல்ல இன்னொரு வீடியோ மூலமா உங்க எல்லாரையும் வந்து பாக்குறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லாஸ்டா வந்த எல்லா வீடியோஸ்க்கும் நீங்க கொடுத்த ரெஸ்பான்ஸ்க்கு ரொம்ப 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 நன்றி. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கண்டிப்பா கொடுத்துக்கிட்டே இருங்க. இன்னைக்கு நம்ம ஒரு புது விஷயம் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பசங்களா பேச்சுலர்ஸா சேர்ந்து ஒரு ரூம்ல இருக்கிறதே ரொம்ப சந்தோஷமான விஷயம் தாங்க. அதுல இருக்கிற மொமெண்ட்ஸா இருக்கட்டும், ஃபன்னா இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கை பூரா நம்மளோட மனசுல இருந்து அழியவே அழியாது. இந்த மாதிரி நம்ம எல்லாரும் ஒரு யங்ஸ்டர்ஸா ஒரு ரூம்ல சேர்ந்து இருக்கிறப்போ குக்கிங் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு ஃபன்னான ஒரு விஷயம், அதுல அவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு நாங்க என்ன பண்ண போறோம்னா, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என் மச்சான் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு மீன் குழம்பு ஒன்று செய்ய போறோம். நைட்டு ஒரு மீன் குழம்பு வச்சு சூடாக சாப்பிட்டு அந்த அனுபவத்தை நான் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். ஸோ வாங்க என் கூட சேர்ந்து வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ரு. இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாவல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம லோக்கல் லாங்குவேஜில் வந்து வவால் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீனுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து பிளாக் பாம்ஃப்ரெட் அப்படின்ற பேர். இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவோட ரேட் பார்த்தீங்கன்னா 800 ரூபாய் வரும். இந்த மீன் நாங்கள் வாங்கியிருந்த மீன் வந்து ஒரு 3/4 kg இருக்குது, 750 கிராம்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் அது வந்து ஒரு 550 ரூபீஸ்க்கு வாங்கியிருக்கோம். ஸோ இந்த பிளாக் பாம்ஃப்ரெட்டை வந்து எதுக்கு நாங்கள் முழுசாக வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நாங்கள் காமிக்க போகிறோம். அதனால தான் இந்த மீனை வந்து நாங்கள் க்ளீன் பண்ணாமல் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ வாங்க என்ன பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ எஸ், நம்ம வந்து இப்போ கிளீனிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ தான் வந்து இந்த அருவாமனைலாம் எடுத்துகிட்டு உட்காந்துருக்கோம். பேச்சுலர் ரூமில் பொதுவாக அருவாமனைலாம் இருக்காது, பட் இருந்துச்சுன்னா வாங்கி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மீனில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த செதில்லாம் இருக்காது, ரொம்ப க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ப்ளஸ் வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். மீனோட கிளீனிங் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மீனை நல்லா கழுவிட்டு நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இந்த ரெக்கையெல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன், அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பிளட் எல்லாம் வெளியே வந்திருக்கு. வெட்டுறப்போ ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக வெட்டுங்க. இந்த அருவாமனை பழக்கம் இல்லாதவங்க கத்தி யூஸ் பண்ணி வெட்டுறதே பெட்டர். மீனை க்ளீன் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த தலையை வெட்டிட்டு உள்ளே இருக்கிற அந்த செடிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வெளியே எடுக்கணும். அதான் இருக்கிறதுலே கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இது மட்டும் பார்த்து கரெக்டாக க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், சிம்பிளாக நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் வந்து ஒரு 3-4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ மீனோட பெரிய சேலஞ்ச் இது தான், சின்ன சின்ன பீஸாக மெல்லிசாக போடணும். சில விஷ ஜந்துக்கள்லாம் நம்ம ஃப்ரேம்குள்ள வந்துட்டு போகுது, பட் நீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க, முடிச்சிடலாம். ஸோ மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் தேவையான பொருள் எல்லாமே எடுத்து பிரித்து வச்சுட்டேன். இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அளவுக்கு ஒரு புளி எடுத்து அந்த புளியை நல்லா சுடுதண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். சுடுதண்ணி ஏன் அப்படின்னு கேட்பீங்க, சுடுதண்ணியில் கரைக்கிறப்போ புளி ஈஸியாக கரையும், அந்த எசன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே ஒட்டும், அதுக்காக தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 தக்காளியை முழுசாக போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். கருவேப்பிள்ளை, இதை வந்து நம்ம நல்லெண்ணெயில் செய்ய போகிறோம். நல்லெண்ணெயில் செஞ்சால் மட்டும்தான் மீன் குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ருசியாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த நல்லெண்ணெய். அண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த வெங்காயத்தையும் கொஞ்சம் சோம்பு, ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பும் எடுத்து நான் வந்து ஓரளவுக்கு பதமாக அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம அந்த மீன் குழம்போடு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு 10-15 பல் பூண்டு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் அந்த மீன் குழம்புல அந்த காட்டம் வரும், காரம் நல்லாவே இருக்கும், அண்ட் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் வரும். அதுக்காக தான் நான் இந்த சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன்.
இன்னும் அதிகமாக காரம் தேவைப்படுறவங்களுக்கு இந்த மிளகாவை சேர்த்துக்க போகிறோம். அண்ட் இந்த குழம்புல யூஸ் பண்ணக்கூடிய பொடிகள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் தூள், தனி மிளகாய்த்தூள், தனியாத்தூள். இந்த தனியா யூஸ் பண்ணுறது மூலமாக குழம்புக்கு வந்து நல்ல டேஸ்ட்டும் திக்னஸும் கிடைக்கும். அண்ட் கல் உப்பு வந்து நான் சேர்க்க போகிறேன். அண்ட் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, கடுகு, சீரகம், அப்புறம் கொஞ்சம் வெந்தயம். இந்த பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியதான். ஸோ அதனால் ஒரு பேச்சுலராக இருக்கிறவங்க, ஒரு யங்ஸ்டர்ஸ் இந்த குழம்பு செய்யணும்னு நினைக்கிறப்போ ரொம்ப ஈஸியாக ரொம்ப குவிக்காக இதை செஞ்சு முடிச்சிடலாம். இந்தியாவில் இருக்கிற இளைஞர்கள் செய்கிறது மூணே வேலை தான், ஒன்று சாப்பிட்றது, இன்னொன்று தூங்குறது, அதை விட்டால் பப்ஜி விளையாடுறது. நம்ம கருத்து சொல்கிறது போய் சமையல் பசிக்குதா இல்லையா? திமுறை பார்த்தீங்களா? இருடா ஒன்று வந்து வச்சுக்கிறேன். ஆரம்பிக்கலாங்களா? முதல்ல இப்போ நம்ம எண்ணெய் சட்டி வச்சாச்சு. இதுக்கு வந்து எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் அதை இப்போ போட்டுறேன். கடுகு, சீரகம், அப்புறம் இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெந்தயம் வந்து கழுகுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அடுத்து போட்டுடணும், இல்லைன்னா அந்த கசப்பு தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். இப்படி இருக்கிற இந்த கருவேப்பிலையை நான் ஆட் பண்ணுறேன். நம்ம கிட்ட இருக்கிற இந்த பூண்டை வந்து நான் இப்போ போட போறேன். பூண்டு பொரிஞ்சு வர்றது நல்ல வாசமா இருக்கும். நம்மளோட மற்ற எல்லா ஐட்டம்ஸும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். மிச்சம் இருக்கிற இந்த சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ண போறேன். நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த சோம்பு மற்றும் இந்த பெரிய வெங்காயம் மிக்சை இதில் சேர்க்க போறேன். இந்த வெங்காயம் நம்ம போட்டிருக்கிறது மற்ற ஐட்டம்ஸோட சேர்ந்து நல்லா வதங்கணும். ஸோ அப்போதான் வந்து உங்களுக்கு மீன் குழம்புல அந்த ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் நல்லா வரும். பொதுவாக கேரளாவில் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு செய்கிறப்போ குடம்புளி அப்படின்னு சொல்லி ஒரு ஐட்டம் போடுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புளியை நல்லா கருக்கி ட்ரையாக வச்சு கொடுப்பாங்க. நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்றப்ப கூட பார்த்துருக்கலாம், அந்த குடம்புளி ஆட் பண்ணுறப்போ மீன் குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கிராமத்து சைடில் பார்த்தீங்கன்னா மாங்காய்லாம் போட்டு செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணணும்னு நினச்சா பண்ணிக்கலாம். நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக ஸ்பெஷலாக பண்ண போகிறோம். அவ்வளோ. ஸோ இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு. என்ன பண்ண போறேன்னா, நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த தக்காளியை இதில் போட போறேன். இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் சேர்ந்து நல்லா வதங்கணும். அப்போதான் அந்த புளிப்பு வந்து உங்களுக்கு மசாலாவோட நல்லா சேரும். ஸோ அந்த கொதி நல்லா வர்றது இப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து அந்த ஸ்டீம் நல்லா வெளியே வந்து நம்மளுக்கு அந்த தக்காளி நல்லா கிண்டி அந்த பதம் இப்போ நம்மளுக்கு தெரியுது. இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃப்ளேமை கொஞ்சம் லோவாக வச்சுட்டு இந்த புளி கரைசலை சேர்க்க போகிறோம். இப்போ என்னென்னா, நீங்கள் அந்த புளி கரைசல் ஊற்றினால நல்லா இந்த கொதி வந்தப்புறம் நீங்கள் ஊற்றின எண்ணெய் தனியாக பிரிஞ்சு குழம்பு மேலே வரும். எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. நான் இப்போ வந்து என் கையில் இருக்கிற இந்த பச்சை மிளகாயை சேர்க்க போகிறேன். பச்சை மிளகாயை நீங்கள் வந்து கீறி போட வேணாம், கட் பண்ணியும் போட வேணாம். அப்படியே முழுசாக போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த காரம் நல்லா இறங்கும். எப்பயுமே நேற்று வச்ச மீன் குழம்பு தானே டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த புளிப்போட ஃப்ளேவர் போயிடுச்சு. ஸோ இப்போ தான் நம்ம வந்து அந்த மீனை ஆட் பண்ணலாம். இந்த தலை பீஸை போட்டுருங்க, ஏன்னா இந்த பீஸ் வேகிறதுக்கு தான் டைம் ஆகும். இப்போதான் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், ஏன்னா இதை தள்ளி விடுறப்போ இது பிரிகிறப்போ மீன் உடஞ்சிராமல் பார்த்துக்கணும். இந்த மசாலாவோட ஃப்ளேவர் இந்த மீனில் இறங்குற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். கருகதாட்டிருக்க இல்லை, ஏழை இப்படி பண்ணுறிய பார்த்தீங்கன்னா அந்த மீன் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. வாவல் மீனோட டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா குழம்புல போட்டு சாப்பிட்றதாங்க. ஃப்ரை பண்ணியும் சாப்பிட்லாம், ஆனால் குழம்புல சாப்பிட்றது கொஞ்சம் ஹெல்த்தி. வெறும் 10 நிமிஷம் தான் நம்ம மீன் குழம்பு ரெடி. அதுக்கு மேலே விட்டிங்கன்னா அந்த மீன் வந்து உடஞ்சிரும். ஸோ நான் இப்போ வந்து இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு.
மீன் குழம்பும் சுட சுட சோறும் நைட்டு உட்காந்து சாப்பிட்றது அவ்வளோ அருமையான ஒரு விஷயம். ஸோ இந்த மீனை எப்படி சாப்பிடணும் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த பீஸ்லேருந்து ஒரு சின்ன பீஸ் மட்டும் கட் பண்ணி இந்த சாப்பாட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படி எடுத்து உண்மையிலே சொல்கிறாங்க, இது நான் சமைச்சேன் அப்படின்றதுக்காகலாம் சொல்லலை, சூப்பராக வந்துருக்கு, அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த மீன் குழம்பு. நைட்டு உட்காந்து சுட சுட இப்படி சோறை போட்டு சாப்பிட்றது ஒரு தனி சுகம் தாங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சாமி போதும் சாமி, ஆளை விட்டுருக்கேன். சரி, இதே மாதிரி இன்னொரு புது வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். அன்டில் தென், திஸ் இஸ் மேன் வித் த பிளான். சியர்ஸ். மீன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ரிவ்யூ போடுங்க. சி யூ தென், பை. ஸோ சாப்பிடு, நீ சாப்பிடு. சொல்லியாச்சு ரோலிங். நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கிறப்போ சரி கட்டு.